வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே போன பதிவில் வந்து அவரவர் ராசிக்குரிய பீஜ மந்திரங்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போறேன்னா திருமண தடை மற்றும் மனவாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும் விவாக பஞ்சமி வழிபாடு அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல இந்த விவாக பஞ்சமி வழிபாடு தான் என்னென்னு பார்த்துப்போம் ஸ்ரீமான் ராமருக்கும் புண்ணியவதி சீத்தைக்கும் திருமணம் ஆன தினமே விவாக பஞ்சமியாக கொண்டாடப்பட்டு வருகிறது காலம் காலமாக இது வந்து இப்போ இல்லைங்க காலங்காலமாக இந்த தான் வந்து விவாக பஞ்சமியாக கொண்டாடிட்டு வராங்க இத்தினத்தில் திருமணம் வேண்டி காத்திருப்போர் தன் மகன் மகளை திருமணம் செய்ய பொருளில்லாத தவிப்போர் மற்றும் தன் பெண் ஆண் பிள்ளைகள் தவறான மனமுடிக்காது நல்ல வரனை கைப்பிடிக்க வேண்டியிருப்போர் மனவாழ்வில் நிம்மதியற்று இருப்போர் அனைவரும் மாலை அதாவது ஈவினிங் குளித்து துவைத்த ஆடை அணிந்து ராமரின் பட்டாபிஷேக படத்தை வைத்து கோலமிட்டு தனி ஒரு மண் அகல்ல நெய் தீபம் ஏற்றி இராமாயணத்தின் சீதாராம விவாக சர்க்கத்தை படித்து முடித்து நிவேதனம் செய்து வழிபட மேற்கண்ட துன்பங்கள் தீர்ந்து நல்வழி பிறக்கும் ஓகேங்களா அப்படி செய்ய முடியாதோர் ராமரின் சன்னதி கிரக விளக்கிற்கு தூய நெய் வாங்கி கொடுத்து சன்னதியில் ஒன்றரை மணி நேரம் இருந்து மனமுருகி வேண்டி வர மேற்கண்ட சொன்ன அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் வருடத்தில் ஒரு முறையே வரும் இந்த கிடைத்தற்கரிய இந்த நாளை பயன்படுத்தி நல்வழி பெற எல்லாம் வல்ல அந்த சீதாராமரை பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அன்பர்களே இது வந்து மந்திரம் இதை உச்சரிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ராமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வராணனி ஓகேங்களா இந்த மந்திரம் நான் அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன் பிரங்களே இந்த மாதிரி தடை இல்லை இந்த மாதிரி மன வாழ்க்கையில் பிரச்சனைக்குவங்களாம் என்ன பண்ணணுன்னா ஈவினிங் தான் இந்த பூஜை பண்ணணும் குளிச்சுட்டு புது ஆடை தாங்க துவைத்த ஆடை நல்ல அந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ராமரின் பட்டே பட்டாபிஷேக படம்னு ஒன்று இருக்காங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த படத்தில் எல்லாருமே இருப்பாங்க அந்த பட்டாபிஷேக படத்தை வச்சு கோலமிட்டு ஒரு இந்த அகலில் நெய் தீபம் ஏற்றி ராமாயணத்து புக்கு இருக்கு இல்லையா அந்த புக்கில் வர சீதாராம விவாக சர்க்கத்தை படித்து முடித்து நிவேதனம் செய்து வழிபடலாம் இல்லாதவங்க கோவிலுக்கு போய் தாராளமாக வழிபட்டு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான்பர்களே பரிகாரம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருக்கவங்கள இருக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க பயன்பெறட்டும் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது போன்று நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து நம்ம பதியில் வரப்போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு அன்பர்களே அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது உங்கள் விரோதிகள் உங்களுக்கு ஆகாதவங்க ஏதாச்சும் ஏவல் அதை மாதிரி எதனா விஷயங்களை செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அதை எப்படி எடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாட்டு பற்றி தான் அடுத்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் எளிமான விஷயங்களில் தான் அடுத்த பதிவு ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நன்றி என்பர்களே வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஓம் நம சிவாய